ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வந்துட்டு ஒயிட் நூடுல்ஸ் வந்து பிரான் வச்சு எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம். ஸ்வீட்டா செம்மையா செம்ம டேஸ்ட்ல வந்துட்டு வீட்லயே செய்ய போறோம். இதுக்கு வந்துட்டு நான் 4 பேக்கெட் வந்துட்டு ஒயிட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேக வச்சிடலாம், அதுக்கப்புறம் வேற என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல வந்துட்டு 4 பேக்கெட் வந்துட்டு ஒயிட் நூடுல்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 2 செம்ப தண்ணி ஊத்துறேன். இந்த நூடுல்ஸ் வந்து முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அளவு தெரியலன்னா. ஏன்னா வந்துட்டு நூடுல்ஸ் வந்து நல்லா வேகணும், அதனால வந்து தண்ணி கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 2 செம்பு சேர்த்துட்டேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா ஆயில் சேர்க்க போறேன். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். இது எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நூடுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம வர்றதுக்காண்டி வந்து சேர்க்கிறோம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் அழகா ஊத்திக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். அப்படியே லைட் லைட்டா கொஞ்சமா மட்டும் உடச்சு விட்டுருக்கேன். ரொம்ப உடச்சிடாதீங்க, உடஞ்சிரும் ரொம்ப. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை பத்தலை அப்படின்னா திருப்பி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து நல்லா இது நூடுல்ஸ் வந்துட்டு வெந்துருச்சு. இதை நல்லா வடிச்சிட்டேன் தண்ணியெல்லாம். இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்துல தட்டி ஆற வச்சிடலாம் பிளேட்ல. இப்போ வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மிளகா வந்து சும்மா ஒரு 2 மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் வரையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு, இது கேரட்டு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு முட்டைக்கோஸு. முட்டைக்கோஸு வந்துட்டு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு மேகி மசாலா, இது வந்து தனியாகவே கிடைக்கும், பாக்கெட்டில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோ சாஸு, இது வந்துட்டு சோயா சாஸு, அப்புறம் வந்துட்டு சில்லி சாஸ், இது வந்து கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு மிளகா பொடி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு எறா வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து முட்டையை வந்து தனியாக பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துடுவோம். போதும், முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு, அவ்வளவுதான். முட்டை வந்து இப்ப நல்லா வறுத்தாச்சு. வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற எறா வந்து இதில் சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டே. அப்போ வந்துட்டு நல்லா வெந்துடும் எறா. இப்போ வந்துட்டு எறா கொஞ்சம் சுருண்டுருச்சு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும், அப்படின்னா தான் வந்துட்டு நல்லா இருக்கும்.
ஒருவேளை வந்து எறா பிடிக்காதவங்க எறாவை மட்டும் தவிச்சுட்டு மித்த எல்லாமே வந்து இதே மாதிரி பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா சுருண்டுருச்சு. இப்போ காயெல்லாம் சேர்த்துடலாம். காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் போற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு மேகி மசாலா, அது கொஞ்சமா போட்டுக்கலாம். ஒரு பேக்கெட் ஃபுல்லா சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து சாஸ் சேர்த்துக்கலாம். இதுல மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும் நல்லா. சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான மாதிரி. இப்போ வந்துட்டு சோயா சாஸ் சேர்த்துடலாம். உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், அப்புறம் வேற ஏதாவது சாஸ் சேர்க்கணும்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா சில்லி சாஸ். இப்போ வந்துட்டு நூடுல்ஸ் நல்லா வந்துட்டு ஆறிடுச்சு. நம்ம வந்து இப்போ பெப்பர் சேர்த்துடலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் வந்துட்டு எல்லா நூடுல்ஸ்லையும் படுற மாதிரி. இப்போ வந்துட்டு நூடுல்ஸை சேர்த்துடலாம் மசாலாவோட. இப்போ வந்துட்டு நல்லா பெரட்டி விட்டுறலாம் மசாலால எல்லாத்துலேயுமே வந்துட்டு நூடுல்ஸ் மிக்ஸ் ஆகிற மாதிரி. உடையாமல் அப்படியே வந்துட்டு பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை வந்துட்டு நல்லா சேருற மாதிரி. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும் செய்யும் போச்சில்.
டேஸ்டாகவும் இருக்கும், எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.